திராவிடத்துக்கு எதிராக இருக்கிறது உடன்பாடு இல்லை. என்ன அது அது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம் நடந்துருக்குது. ஏன்னா நான் பேசுறது கரெக்டா தப்பான்னு தோட சுபையாளர்கள் சொல்லிட்டு தமிழ் மன்னர்கள் காலத்துல ஆரிய மேன்மை என்ற மாயை தான் தமிழுக்கு எதிராக இருந்தது. திராவிட இயக்கங்களின் வளர்ச்சி தான் அதை தடுத்து நிறுத்தியது, இன்னும் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. தமிழ் தேசியங்கிற பேர்ல திராவிடத்தை எதிர்ப்பது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தெரிந்தும் ஆரியத்திற்கு துணை போவதுதான் என்பதும் என்னுடைய உடன்பாடு. அப்படி போகும்போது சாஸ்திரம், சடங்கு, சம்பிரதாயங்கிற போர்வையில சகல விதமான மூட நம்பிக்கைகள் மறுபடியும் வளரும். சாதிய ஒடுக்குமுறை, பெண்ணடிமைத்தனம், மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல், அடக்குமுறைகள் எல்லாம் தலை தூக்கும். தம்பி அஜித்குமார் ஒரு இது பதிவிட்டிருக்காரு, பைக்கு கிட்ட அவர் பைக்கில் வந்து டூர் போகலாங்கன்னு சொல்லியிருக்காரு. சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து கோபம் வர்றதுக்கு காரணம் மதம் தான். எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போல ஒருத்தரை பார்க்குறோம், அவருக்கு நம்மளுக்கு எந்த வாழ்க்கையாக தகராறும் கிடையாது. ஆனால் அந்த அவர் இந்த மதம் அப்படின்னா தேவை இல்லாமல் அவர் மேலே ஒரு வெறுப்புவர் அப்படிங்கிற ஒரு அழகான பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆரியம் திராவிடத்தை எதிர்ப்பது ஓகே, தமிழ் தேசியங்கிற பேர்ல எதிர்த்து ஆரியத்துக்கு துணை போவது ரொம்ப ஆபத்தானது. ஆரியம் வந்து திராவிடத்தை எதிர்க்கலாம், ஏன்னா அவனுக்கு கோபம் இல்லை. தந்தை பெரியார் சொல்லியிருக்காருல, ஐயா நான் பேசுறதல்ல கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டா, நீ பேசுறத பார்த்து அவங்கள கோபப்பட்டாங்கன்னா நீ பேசுறது கரெக்ட்னு அர்த்தம், சந்தோஷப்பட்டாங்கன்னா அப்படி தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன பண்ணுறது, டெக்னாலஜி வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு இருமொழி கொள்கை தான் முக்கியம். மும்மொழி கொள்கை எதுக்காக? ஏன்னா ஒரு மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியங்க. அவன் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படித்தானே அவங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இதில் ஏற்கனவே இப்போ என்ன மாதிரி சரியாக படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறதுலே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, கணக்கு, மேத்மெட்டிக்ஸ் படிக்கிறது பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் இந்திங்கிறது வேறு ஒரு எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னா அப்புறம் கோபம் வரத்தான். ஐயோ என்ன சொல்றது, திராவிடம் தான் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பானது.